ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோராஸ் கிச்சன். ஸோ இன்றைக்கி வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரெசிபி. இந்த கிறிஸ்மஸ்க்கு கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். என்னென்னா, ராகி ப்ரௌனிஸ். இதில் ராகி போட்டிருக்கோம் அப்படின்றத கிட்ஸ் வந்து கண்டே பிடிக்க மாட்டாங்க. அவ்வளோ நியூட்ரிஷியஸ், ரொம்ப நல்லாயிருக்கும், செம்மையாக இருக்கும். நம்ம பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ தேவையான திங்ஸ் எல்லாமே நான் எடுத்து வச்சுருக்கேன். எல்லா மெஷர்மெண்ட்ஸுமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. சாக்லேட் வந்து ஆல்ரெடி இங்கே மெல்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அது குயிக்காக ட்ரை ஆகிறதுக்குள்ளே நம்ம குயிக்காக பண்ண ஆரம்பிச்சிடலாம். சாக்லேட்டை மெல்ட் பண்ணுறதுக்கு ஒரு போலில் வந்து சாக்லேட் எடுத்துக்கோங்க. கீழே பாத்திரத்தில், கீழே ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு மேலே சாக்லேட் போட்ட பாத்திரத்தை வச்சுட்டு கரைய விடுங்க. இது வந்து டபுள் பாய்லர் மெத்தட், பிகினர்ஸ்க்கு நான் சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு சாக்லேட் வந்து தீஞ்சு போகாது. ஸோ இது வந்து சேஃப். இது பண்ண முடியல அப்படின்னு நினச்சிங்கன்னா மைக்ரோவேவ் வச்சு மெல்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ப்ரௌனிஸ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக 4 முட்டை உடச்சி ஊற்றிக்கோங்க ஒரு பவுலில். ஸோ 4 முட்டை வந்து பவுலில் போட்டேன். இதை வந்து நல்லா நம்ம பீட்டர் வச்சு அடிச்சுக்கலாம். கொஞ்சம் பீட் பண்ணோடனே நாட்டு சர்க்கரை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பீட் பண்ணுங்க. ஃபுல்லத்தை அடிச்சுட்டு காமிக்கிறேன். எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு பப்ளு வந்தாச்சு. ஓகே, அவள் பண்ணோன்னு சொன்னான். முதலே கூப்பிட்டேன், வரமாட்டேன்னு சொல்லிட்டா, அப்புறம் சத்தம் கேட்டுட்டு வந்துட்டான். சரி பண்ணு. நல்லா பண்ணு, பிடிச்சோம். நெக்ஸ்ட் வந்து நம்ம மெல்டட் சாக்லேட்டை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா பிடிச்சிக்கோமா, போல் பிடிச்சிக்கோ பேபி, நல்லா பிடிச்சிக்கோ. மம்மி மெல்ட் பண்ண சாக்லேட்டை. சாக்லேட் ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணதுக்கப்புறமா மறுபடியும் ஒரு தடவை பீட் பண்ணிக்கோங்க. சாக்லேட் போட்டு ஒரு தடவை பீட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு மெல்டட் பட்டர் உருக்கின வெண்ணெயை சேர்த்துருங்க. போடுமா உள்ளாக்க? சூப்பர், செம. கொஞ்சம் மிக்ஸ் பண்ணதும் வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கூடா, போடு, ஃபுல்லாக போடு. குட். வெனிலா எசன்ஸ்லாம் போட்டு அடிச்சுட்டு இப்போ நம்ம வந்து ட்ரை இன்கிரீடியன்ஸ் சேர்க்க போகிறோம். அதுக்கு வந்து நம்ம சலடை வச்சு சலிச்சிடலாம் ட்ரை இன்கிரீடியன்ஸை. வெயிட் பண்ணி டைரி திங்ஸ் ஃபஸ்ட்டு போட்டுட்டு அப்புறம் போடு. ராகி மாவு சேர்த்துக்கோங்க. அடுத்து கொக்கோ பவுடர், அடுத்து பேக்கிங் பவுடர், அப்புறம் கொஞ்சமாக சால்ட், 1/4 டீஸ்பூன் விட கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சலிச்சு நம்ம உள்ளே சேர்க்க போகிறோம் கொஞ்சம் கொஞ்சமாக. ஸோ கொஞ்சம் சலிச்சுட்டு ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸ் கொடுத்துருங்க. கொஞ்சம் மாவு சேர்த்ததும் ரொம்ப வேகமாக கிண்டாமல் மெதுவாக அப்படி ஃபோல்ட் பண்ணி ஃபோல்ட் பண்ணி கொடுங்க. நெக்ஸ்ட் பேட்ச் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணேன். சரி, நான் டோட்டலாக மிக்ஸ் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். ஸோ ஃபுல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணியாச்சு. ரிதா தான் எனக்கு ஹெல்ப் பண்ணா, இல்லை ரிதா? சரி, டேஸ்ட் பண்ணிப்பேன். இரு மம்மி ஸ்பூன் எடுத்தேன். நல்லாக்கா? இங்கே பார்த்து இல்லை, பேக் பண்ணிடலாமா? சரி, மறுபடியும் கை வைக்காத. சரி, இது வந்து பேக்கிங் ட்ரேயில் மாற்றிட்டு காமிக்கிறேன். பெரிய பேக்கிங் டின்ல நான் வந்து ப்ரௌனி பேட்டரை ஊற்றி வச்சுட்டேன். அவன் வந்து ஆல்ரெடி 180 டிகிரி செல்சியஸில் 15 மினிட்ஸ்க்கு வந்து நான் ப்ரீஹீட் பண்ண விட்டுட்டேன். ஸோ இது வந்து ஏர் பாக்கெட்ஸ் இருக்குது, உடச்சிட்டு நம்ம அவனில் வச்சிடலாம். இது பெரிய டென், பெரிய ப்ரௌனினால்
கண்டிப்பாக உங்களுக்கு 45 to 50 minutes ஆகும். ஸோ ஃபுல்லாக பேக் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா காமிக்கிறேன். ப்ரௌனி வந்து பேக் ஆகி நல்லா ஆறிடுச்சு. கிரில்ல வச்சுருக்கேன், கட் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. வந்திருக்கு, உள்ள கூவியா இருக்கு பாருங்க. இந்த மாதிரி கிராக் விட்டு வந்தாலே ப்ரௌனி வந்து பெர்ஃபெக்டா வந்திருக்குன்னு அர்த்தம். பாருங்க, ராகில பண்ணதுன்னு சொல்லி யாருமே நம்பவே மாட்டாங்க. உங்களுக்கு சாஃப்ட்னஸ் தெரியும் எப்படி இருக்குன்னு பாருங்க. சாப்பிடும்போது உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது, நார்மல் பரோனிஸ்க்கும் இதுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸே இருக்காது. சூப்பரா இருக்கும். ஸோ இந்த கிறிஸ்மஸ்க்கு கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு ப்ரௌனி எடுத்து மேல ஒரு ஸ்கூப் ஐஸ்கிரீம் விட்டு அதுக்கப்புறமா அதுக்கு மேலே சாக்லேட் சிரப் ட்ரிசல் பண்ணி சாப்பிட்டா செம்ம காம்பினேஷன். ஸோ இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் கிட்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும். நான் இன்னொரு வீடியோவில் உங்கள் எல்லோரையும் சந்திக்கிறேன். பாய்.